How nice this place is. I like it very much. Please, Vanga. Sanchu. Erangiya. Pat. Please. Pangma. Pang. Thank you. Gladius. Thank you very much. Pangya. Thank you. Thank you very much. Aya. Banaya. Ungal Vichil Teriyadiya. Sonna Kenangaya. Aya. Banaya. Aya. Ichada Romba Aadama Irukkunga. Venanga. Aya. Sonna Kenangaya. Vendaya. Aya! Oh! Hey, help! Help! Master! Help, please! Get you! Karule! How best. Sir, good morning. Yes, good morning. Vanakkam. You have saved my life. Thank you very much. Avaru veera kaapathanadhukku romba nandringar. You have saved my life. I would like to do something for him. Avaru veera kaapathanadhala unakku edhavadhu kudukkrunu nenikiraaru. Enna venumo adha ayyaatta kele. Dhairyama kele. Enakku onnu vanakkam. En saadhisana kudi irukkaradhukku edame illam irukku sami. Edam kuduthu vadunina adhu podunga sami. The people no place to live here. So please give him some place for his society. See this land, 100 acres, this is for you. In the 100 acre anala avaru sondama irukke, idha pura unakke eludhi vekkirengraaru. Unakku thirupthi thana? It's okay. Romba sandosham sami. Thank you sir. Bhagya, dora kudutha nerathu sutthapaduthi, namala gudusa padukala. Aama aama. Adhu enna? Koil bagirla irukke. Ah, vaanga poi paapom. கோயில் மாதிரி தான் தெரியுது. ஆமா, ஆனா என்ன சாமின்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் சரி, நம்ம குலதெய்வத்தினாலதான் இவ்வளவு பெரிய இடமே நமக்கு கிடைச்சது. அதனால மதுரை வீரன் சாமியே இங்க வச்சு நாம கும்பிடலாம். நீ சொல்றது சரிதான். அப்போ இது என்ன செய்யறது? இது என்ன கேள்வி? இடத்த மாத்தி வச்சிடலாம். யோ பரிசலு, உனக்கு இவ்வளவு சொத்து கிடைச்சது காரணமே உன் பொண்ணு பிறந்த நேரம் தாயா? ஆமா ஐயா. பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்க? கொடு குழந்தை. பொன்னதா, பொன்னதா, பொன்னதா.
கேக்கால பாலம் உடஞ்சு கிணறு குட்டையெல்லாம் நிரம்பி தோட்டத்துல வெள்ளம் புகுந்து ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சியா? ஏரி எல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு, என்ன ஆகுமோன்னு தெரியலையா. அத்தா இது என்ன சோதனை? ஐயா இப்ப என்ன பண்றது? ஆத்தால அம்போன்னு உத்தமுங்க, அதனாலதான் வருஷா வருஷம் வெள்ளம் புகுந்து கிராமத்தை அடிச்சிட்டு போகுது. ஆத்தாவுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பாசியம் பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியா போங்க. பூசாரி சொல்றது சரிதாங்க, ஆத்தால வேண்டிக்கோமுங்க, இல்லனா நாமெல்லாம் ஆத்தோட போயிருவோமுங்க. பூசாரி ஆக வேண்டியது கவனிங்க, எல்லாம் சரிதானுங்க. அப்புறம் என்ன, இந்த மலைக்குள்ளார போய் என்ன பண்றது? ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராசா, பொண்டு புள்ள இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராஜான்னு சொல்லுவாங்க. உனக்கு என்னடா நீ ஒண்டி கேட்ட? கவலை எங்களுக்கு இல்ல. டேய் நம்ம ஆளு கட்டையெல்லாம் போய் பூசைக்கு வர சொல்லு. விருப்படியே நாங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திடுறோம். ஆலயம் கட்டணும், அபிஷேகம் பண்ணணும், ஆனா இங்க இல்ல, என் பூர்வீக எங்கயோ அங்க கட்டணும். ஆத்தா அந்த மதுரை வீரன் கோயில் இருக்குது. நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் இருக்கிறதா? நான் அங்கதான் இருப்பேன், நான் அங்கதான் இருப்பேன். எனக்கு அங்க போய் வச்சு தாங்க, நான் அங்கதான் இருப்பேன். ஐயா இதென்ன சாமி விவரத்தை கொண்டு விடுது? இதுல என்ன தயக்கம்? ஆத்தாலே சொல்லிட்டா கோயில் எனக்கு அங்கதான் வேணும்னு, அவங்கள வேற இடத்துக்கு கோயில மாத்த சொல்லுவோம். அது எப்படியா முடியும்? நீங்க சொல்லிடுறீங்க, அவனுக்கு ஒத்துக்கணுமே. அவனுக்கு எல்லாம் ஒத்துக்கலங்க, நாம எல்லாம் விட்டுறோம்ல. ஆத்தா விரும்புற இடத்துல கோயில கட்டியா திருவோமுங்க. அத்தா கோபத்துக்காரங்கடா. அத்தா உன் விருப்பப்படியே நாங்க கோயில் கட்டிடுறோம், உன் கோபத்தை எங்க மேல காட்டாம எங்களை எல்லாம் நீதானே அத்தா காப்பாத்தணும். எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துக்கடா, இல்லைன்னா என் சோதனைய தாங்க மாட்டீங்க. சத்தியம் பண்ணி கொடுங்கடா, சத்தியமா. ஆனா இது என்ன ரொம்ப அநியாயமா இருக்குது, காலங்காலமா நம்ம தலையில கையை வச்சு புடைச்சிட்டு இருந்தானுங்க, இப்ப என்னடா என்ன நம்ம சாமி தலையில கையை வைக்கிறானுங்க, இது ரொம்ப அநியாயமுங்க. ஏங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச பிரச்சனைய இப்ப எதுக்காக கிளப்புறானுங்க? அவங்க சாமி சொல்லிட்டா பழைய இடத்துலதான் கோயில். சாமி சொல்லிட்டா சாமி, இதெல்லாம் இந்த பூசாரி மணிகாரம் செய்யற பிச்சலாட்டங்க. தம்பி கொஞ்சம் அடைச்சு பேசு, நாம அவங்களை அண்டி புழைக்கிறவங்க பொழப்புல மண்ணை போடுறாரு. ஆமா அவங்க எசமா மரம்பற, நம்ம ஏழைங்க, நாம அவங்களை கண்டு ஒதுங்கி நின்னு எஜமா சாமின்னு கும்பிடுறதுனாலதான் அவனுங்க ஏறி மிதிக்கிறானுங்க. இப்ப என்ன செய்யணுங்கிறீ? பரவாயில்ல, தூக்கிட்டு அவங்க சண்டைக்கு போகணுங்கிறியா நீ? உத்திரே போனாலும் சரிங்க, நம்ம மதுரை வேற சாமி மேல அவன் கைவிக்க கூடாதுங்க. இத பாருங்க, நாம என்ன சொன்னாலும் அவனுங்க கேட்க மாட்டானுங்க, தாமரை வர்ற வரைக்கும் பிரச்சனையை தள்ளி போடுவாங்க. ஆமாங்க, தாமரைனால அவனுங்களுக்கு கொஞ்சம் பயமுங்க, அவரு சொன்னா அவனுங்க கேப்பானுங்க. ஐயா பால் வந்திருக்கானுங்க. ஏய் இந்த பாலை ஊத்தி கொடு. அப்புறம் என்றா சொல்றானுங்க? அவனுங்க ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. இந்த 8 அந்த நாய்களுக்கு கொழுப்பேறி போச்சுங்க. அதனங்க ஆத்தாலும் சொல்லிட்டா, நீங்களும் சொல்லிட்டீங்க, ஊர் பசங்களும் ஒத்துக்கிட்டானுங்க, அவனுங்க என்னடா தாமரை வெட்டுன்றாங்க. தாமரை யாருங்க? அவனுக்கு இவனுங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆவுன்னு அவன் பேர் சொல்றானுங்க, அவனுக்கு ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கு. தாமரை பேரை சொன்னா நம்மளா பயந்துடன் நினைக்கிறானுங்க. நம்ம கிட்ட வாங்கி தின்னுட்டு இருக்க எச்சக்கல்ல நாயக இவ்வளவு தூரம் பேசுறானுங்கன்னா அதுக்கு யாரு காரணம்? அந்த தாமரைதான். அவன் ஜெயில இருந்து வர்றதுக்குள்ள நம்ம கோயில் பிரச்சனை முடிச்சிடணும், இல்லைன்னா அவன் நம்மள முடிச்சிடுவான். பூசாரி சொன்னது சரிதாங்க, அவனுங்க கோஷ்டியில இந்த தாமரை அந்த விவகாரத்தை இழுத்ததே அந்த சுயமேல பாய்தாங்க. இப்படி ஒவ்வொரு வீட்டுல 4 மணி நேரம் இருந்தா என் மொழிப்பு கிழிஞ்ச மாட்டான். ஐயா பால் கொஞ்சம் மணி வச்சுங்க. அந்த பாலை இன்னமா ஊத்துறீங்க? என்னமா என்னாச்சு? ஐயோ என்னமா பால கொட்டிட்ட, கை நழுவிடுச்சுமா. நான் என்ன பாவம் பண்ணனும், உன் வாழ்க்கையில எல்லாமே கை நழுவி போகுது. பாவம் செஞ்சது நீ இல்லம்மா, நான் தான். என்னமா சொல்றேன்? உன் புருஷனுக்கு பொண்ணா பிறந்ததே நான் செஞ்ச பெரிய பாவம் தான்மா. மாகாளி அண்ணா சரசு கண்ணுல பற்ற போறண்டா? ஆமாமா, கவனம் கவனம், இத பாரு பாதம் மோசமா இருக்கு, பாத்து வா. என்னன்னு என்ன சொல்லிவிட்டு நீ வலிக்கு விழுந்துட்ட? அது வேற ஒண்ணும் இல்லடா,
இருட்டு நேரம் பாரு, சரியா கண்ணு தெரியல. உனக்கு பகல்ல மட்டும் கண்ணு பளிச்சுன்னு தெரியுமாக்கும். என் கண்ணை பத்தி பேசாதரா, இது ஞான கண். ஆஹா, டேய் அங்க பாரு அண்ணே, உங்க ஞான கண் அந்த பானையில வைங்க. பொறுத்திருந்து பார். எனக்கு பத்தாதுண்ண, கொஞ்சம் வைங்க. நல்லா இருக்கு. அவ்வளவுதாண்டா, வா. எந்த பாழா போன நாயும் தினமும் என் முட்டிய வந்து உடைச்சு போடுது. சரசு, உன் முட்டியவா? பின்ன என்ன, உன் முட்டியவா? குடிப்பியா? லொள்ள பாரு, உடைக்கிறப்ப கையும் களவுமா புடிச்ச பல்லு பவுட்டை எல்லாம் பேத்து போடுவேன். சரசு, கருவாடு வச்சிருக்கியா? என்னையா இன்னைக்கு ஊர்காவ விட்டு போட்டு கருவாடு கேக்குற? எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தான். ஏண்டா ஊர்கா மாணிக்கம், காலங்காத்தாலே கள்ளு குடிக்க வந்துட்டியா? ஏ சொல்லு, பின்ன பாலா குடிக்க முடியும்? கரிசு என்ன பாலியாவரமா பண்ணுது, கள்ளியாவரம் தானே பண்ற? யோ, நேர புரியா, அப்பதானே உள்ள ஊத்த முடியும். இல்லன்னா ஒளியிடா. என்னையா வேடிக்கை? சரசு, உன்னை பாத்துக்கிட்டே இருந்தா பாதி போதை ஏறிடும், இந்த கள்ள குடிச்சா மீதி போதையும் ஏறிடும். வீட்டுக்கு போகும்போது முழு போதையா போயிருவேன். கிழவா, நான் மேல எந்திரிச்ச முடிச்சோட அத்து போடுவேன். பாயா. சரசு, கருவாடுதான் இல்லன்ட்ட, கொஞ்சம் ஊறுகாய் இருந்தா கூட. ஊறுகாயும் இல்ல, வெங்காயமும் இல்ல, போங்கய்யா. சரசு, எதுவுமே இல்லன்னா உன்னை தொட்டுக்கிட்டுமா? என்ன தொட்டு பாருங்க, கைய வெட்டி போடுவேன். தாமரை மட்டும் தான் தொட முடியும். இல்ல சரசு, நீரு சரசு. பாடா சேமல, என்றா தாமரை வந்ததுக்கு அப்புறம் தான் கோயில் கட்டும்னு நீதான் ஒத்த கால நிக்கிறியாமே. ஆமாங்க, உங்களுக்கு எப்படி மாகாளி அம்மனோ அதே மாதிரிதான் எங்களுக்கு மதுரை வீரன். ஏண்டா, கும்பிடு போடுற சாதியில பிறந்த உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருந்தா, கும்பிடு வாங்குற சாதியில பிறந்த எங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு? இங்க பாருங்க, கும்பிடுறதுக்கு கொழுப்புக்கு சம்பந்தம் இல்லையா? ஏதா பேசுற? இனிமே என் மேல கைய வச்சுங்க, குலாயிடுவேன். இப்ப என்ன கோயில் கட்ட வேணாங்கிறியா? ஏன் உசுர் இருக்கிற வரைக்கும் கோயில கட்ட விட மாட்டேங்க. உசுர் இருக்கிற வரைக்கும் கட்ட விட மாட்டேன். அப்ப சரி, இவனை நம்ம காப்பாத்த முடியாது, அந்த ஆத்தா தான் காப்பாத்தணும். நீ இப்போ அவன் காப்பாத்துவ. என்ன விட்டு போயிட்டாரு, இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்ன விடுங்க, போயிட்டா எல்லாம் திரும்பி வந்துருமா மணி? அப்புறம் இந்த பச்சை குழந்தைக்கு யாரு? இவன் தான் மாகாளியத்தில கோயில் கட்ட வந்தான் சொன்னானா, அதான் ஆத்தா இவனை பழி வாங்கிருக்கு. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். வீரப்பட, என்னையா பாதில விட்டு வர்ற? நாளைக்கு பாத்துக்குவா. காலங்காத்தால சரசு கிட்ட கல்லு குடிக்கிறதுக்கு இப்படி ஓடுறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா? எனக்கு முன்னாடி நீ ஓடிய, சரசு என்ன பாயசமா குடுக்குதா? மூடிடுவா, ஓச்சு போடுவேன். சரசே, சரசே, ஐயோ, எதுக்கு இந்த ஓட்டம் ஓடி வரீங்க? உன்னை பாக்குறதுக்காகதா, கல்லு குடிக்கிறதுக்கு தான் சரசே. ஆஹா, அதுக்கு ஏன் இங்க வரீங்க? வீட்டுக்கு வர வேண்டியதானே? நீ ஏன் கூப்பிடும் போது சந்தோஷமா தான் இருக்குது, ஆனா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த வெட்டி பசங்க எல்லாம் வந்து குடிச்சிடறானுங்களே, அதனாலதான் நானே இன்னைக்கு வந்து. சரசு, முதல்ல எனக்கு ஊத்து சரசு. ஏய், ஓட்ட பந்தயத்துல நான் தான் முதல் வந்த, வாய மூடி சும்மா இரு. சரசு, சீக்கிரம் இறக்கி வச்சு கல்ல ஊத்துமா, அத குடிச்சிட்டு போய் தான் என் பொண்ணாட்டிய நாலு சாத்து சாத்தணும். ஐயோ, நான் கொண்டு வந்த பாத்தத்துல இப்படி போட்டு உடைக்கிறியே! ஐயோ, ஓடி போ, கொடக்காலையில் போய் ஆக்கிட்டேன்னு. என்ன, என்ன வீட்டை விட்டு தரத்துறியே? வாய மூடு. என்னப்பாட்டிட்டு என் பொண்டாட்டிய தகராறு பண்ணாம உன் பொண்டாட்டிய தகராறு பண்ணுவாங்க. நானாவது இப்பதான் தகராறு பண்றேன். ஆனா நீ கல்யாணத்தன்னைக்கே
கட்டினா மாமியாகிறதா தாலி கட்டுவேன்னு ஒத்த கால நின்னுவானாச்சே. நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா? மறுபடியும் ஊருக்குள்ளார பார்த்தேன், உடம்பெல்லாம் புண்ணாயிரு, போறேன். இத பாரியா, நான் பொடக்கலையில போய் தனியா ஆக்கி தின்னதா போறேன். நீ கல்லோடைய மண்ணோடைய ஆக்கி வச்சு திங்க முடியாம தவிச்சு என் கைய கால வந்து பிடிக்கதான் போறையா? அடி போடி, பெரிய மங்கம்மா சபதம் எடுக்கிறா. இது மங்கம்மா சபதம் இல்லையா, இந்த கண்ணம்மா சபதம். யாரையா வந்துட்டா? என் எதிரி வந்துட்டான் அப்பாயா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் எதிரி வந்துட்டானே. வந்துட்டாயா? என் எதிரி வந்துட்டான். யாரையா வந்துட்டா? யாரு வந்துட்டானா? தாமரையா? தாமரை. தாமரையா? அவன் இந்த கரையில கால் வைக்க கூடாது. பாட்ட நிறுத்திட்ட? சும்மா தான். நல்லா பாடுறிய. ஆமா, நீ சங்கிலி என்ன மாவ தானே? இளஞ்சி. மூணு வருஷத்துக்கு முடி மூக்க ஒழிட்டுனா இப்ப பெரிய மனுஷ ஆயிட்டியா? ஆமா, அண்ணன் வீட்ல இருக்காரா? இருக்குது. சரி சரி, பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு ஆட்ட தொலைச்சிட்டு போயிராத. போ, ஆட்ட ஒழுங்கம் போய். சரசே, வெங்காயம் வச்சிருக்கிறியா? எதுக்கு? கல்ல வச்சு தேக்கிடுமா? இப்படி எல்லாம் சிரிச்சு பயமுறுத்தின பல்ல கழட்டி போடுவேன், தெரியுதா? உன்னை பார்த்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையா? எங்களுக்கு எல்லாமே ஓடுது. இந்தையா குடியா? இந்தையா ஊருக்கா? எப்படியா இருக்க? உன்னை பார்த்த உடனே என் உடம்பெல்லாம் எப்படியோ ஆயிடுச்சு.
அம்மா என்ன ஆள் ரொம்ப கரங்கி போயிட்ட? இப்ப நீ வந்துட்டல, இனிமே தேறிக்குவ. இன்னும் கொஞ்சம் கல்லு குடிக்கிறியா? போதும் சரசு, உன் கல்ல குடிச்சு மூணு வருஷம் ஆச்சு. உன் கல்லும் கருவாடும் ஊறுகாவையும் நினைச்சாலே ஜெயில நாக்கல எச்சு ஊறும். சரசு, எனக்கு கொஞ்சம் கல்லு ஊத்துறியா? என்னையா இது, கால நேரம் தெரியாம இப்படி கழுத்த அறுக்கறியே? போய் வியாபாரத்தை பாரு சரசு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். இப்பதானே வந்த, அதுக்குள்ள என்னைய வேலை? நேரம் இங்கத்தானே வர்றேன், இனிமே ஊருக்குள்ள போனா தானே அவன் கையெடுக்கணும் கால எடுக்கணும் தெரியும். யோ, உன்னை திருத்தவே முடியாதியா? நான் திருந்தனா என்ன தீத்துருவானுங்க. அப்ப நான் வரட்டுமா? ராத்திரிக்கு வருவேன்ல. காஞ்ச மாடா வந்திருக்கங்கன்னு வருவேன், கட்டாயம் வருவேன். அங்க பாரு, சரசு கூட வெக்கப்படுறா. சத்தம் போடாத, அவன் காதல விழுந்தா கைய கால வெட்டி போடுவான். இந்த கோயில், இந்த மண்ணு, இந்த ஏழைபாளைங்க எல்லாம் நீதாப்பா காப்பாத்தணும். எங்களுக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? நம்ம ரத்தத்துக்கு சொந்தமான இதையெல்லாம் நீ வேற யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. விட்டு கொடுக்க மாட்டோம்னே, இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த மதுரை வீரன் கோயில் மண்ண வேற யாருக்கும் தாரவாக்க விட மாட்டேன். அப்படியே இருக்கு, சத்தம் மட்டும் கேக்குது. இது தாமரை, எப்ப வெயில இருந்து வந்த? சி, ஜெயில இருந்து வந்த. உன்னை ஜெயில வந்து பாக்கலான்னு இருந்தேன், ஆனா ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி அச்சு சோறு அவனு குழம்பு கல்லு எல்லாம் என்ன தத்து புத்துன்னு உளறிட்டு இருக்க? ஆமா, மதுரை வீரர் இருக்க இடத்துல தான் மாகாளியாத்தா கோயில கட்டணும். நீ தான் ஊருக்குள்ள சொன்னியாம? என் மேல சாமி வந்து சொன்னதா ஊர்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோ, உன்ன மாதிரி பூசாரியும் சாமியாரும் தான் என் ஊருக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றீங்க. சுப்பிரமணி சாமி, நான் குழப்பறேன்னா குழப்பத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே. இதெல்லாம் பெரிய இடத்து விஷயம், அவங்க கிட்ட போய் கேட்கணும். எவையா பெரிய மனுஷன், எல்லாம் அயோக்கிய பசங்க. இந்த பார், மதுரை வர இருக்க இடத்துல மாகாளியாத்தா கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினீங்கன்னு வச்சுக்க, அது உன் தலைமையில தான் நடக்கும். ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? இந்த பக்கம் போறதா, அந்த பக்கம் போறதா, எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே. இது பரவாயில்ல ஐயா, பர்சல் ஏங்க. சுமாரியா ஏறதாவது, அவன் தான் ஏறி ஏறுன்னு ஏறிட்டு போயிட்டான். யோ, இங்க இப்படி நடந்தது வேற யார்கிட்டயும் சொல்லிடாதயா. என்னங்க இந்த அநியாயமா இருக்கு? உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கான். ரொம்ப அநியாயமா இருக்குது. எது அநியாயம்? போட்டிருக்கிறது வெள்ளைன்னு சொல்லி பண்றது மொள்ள மாதிரித்தானா? உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? ஐயோ, வாய வச்சு சும்மா இருங்க, அப்படியே ஏத்திடுவேன். அண்ணா சங்கிலி அண்ணா, இப்ப பஞ்சாயத்து எதுக்கு கூட்டிருக்கு? கால் போறதா வேண்டாமான்னு கேக்குறதுக்கா? அது இல்ல தம்பி, இந்த கோயில் விஷயமா. பின்ன அத பேச சொல்லுங்க. இந்த பாரு, ஊரை காப்பாத்துறதுக்காக ஆத்தா வாக்குப்படி 50 வருஷத்துக்கு முன்ன மாகாளி ஆத்தா எங்க இருந்ததோ அதே இடத்துல கோயில் கட்டுறதுக்கு நாங்கெல்லாம் தீர்மானிச்சிருக்கோம். நீங்களாம் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். ஓஹோ, அப்ப மதுரை வேற இடிச்சு வேற பக்கம் கோயில் கட்டிக்கங்க. இது நல்லா இல்ல, வேணா இப்படி செய்யலாம். மாகாளியாத்தால கொண்டாந்து எங்க கோயில வச்சிருங்க, நாமெல்லாம் சேர்ந்து ஒன்னா சாமி கும்பிடலாம். உங்க சாதி என்ன, எங்க சாதி என்ன? இவன் எகத்தாளம் பேசுறாங்க. ஆத்தா கோவப்பட்டா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்கடா. ஏயா பூசாரி, சக்கர பொக்கத்திங்கிற உங்க சாமிக்கே இவ்வளவு கோவம் வந்தா, சாராயம் குடிக்கிற எங்க சாமிக்கு எவ்வளவு கோவம் வரும்? நீ ஊருக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றதுக்குன்னே வந்திருக்க. யாருன்னா சாமி பேரை சொல்லி ஊருக்குள்ள குழப்பத்தை நீங்க தாயா உண்டு பண்றீங்க? இவனுங்கிட்ட என்ன பேச்சு? இதோ நியாயத்துக்கு பஞ்சாயத்து கூட்டினா லொல்லு பேசுறானுங்க. இப்படி எல்லாம் ஆளுகளை மிரட்டி கோயில் கட்டுறத தடுத்துடலாம் நினைச்சிடாத. நாங்க கோயில் கட்டுறது கட்டுறதுதான். கோயில் இடத்த மாத்த நினைச்சீங்க, ஊர்ல ஒரு பயலுக்கு தலை இருக்காது. ஐயா, தலையில என்ன நல்லா இருக்காது? இந்த மாதிரி ஆத்தா உங்களை சும்மா விட மாட்டான். ஆத்தா சும்மா தான் இருக்கா? நீங்க தான் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க. என் அருவாளுக்கு வேலை வச்சிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏ பூசாரி, இவன் கிட்ட என்ன பேச்சு? வாங்க போலாம். போங்கடா, சவாலடா விட்டு போறீங்க. ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா மதுரை வீரன் கோயில் மண்ண மிதிச்சு பாருங்கடா, பாத்துக்கிறேன். அண்ணே சங்கிலி அண்ணே, இவனுங்க என்னென்ன பண்ண போறாங்க? வந்து அண்ணே, நான் இருக்கப்ப நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? வாங்க போலாம். Thank you.
வேகத்துல பொண்டாடி துரத்தி விட்டோம், சாப்பாடு ஆக்கும் போது கூட தெரியல, அது சாப்பிடும் போதுதான் பொண்டாடியினுடைய அருமையே தெரியுது. மாமா யாரா அவன் தொழிலே மாத்திரவன்? நான் தான் மாமா அழகு. இவனா இந்த எலும்பு கூட சாப்பிடறக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி வேணுமே. ஏய் எங்கடா வந்த? மாமா உங்களையும் தங்கச்சியும் பார்த்து மாமா ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே பார்த்துட்டு ஒரு மூணு மாசம் தங்கிருப்பான்னு வந்த மாமா. மூணு மாசமா? 90 மூட்டை அரிசி செலவாகுமேடா. நான் என்ன அரிசி மண்டி வச்சிருக்கேன்னா இல்ல ஜமீன் பரம்பரையா? ஓ மாமா எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் தான். அடுத்தவங்க வகுத்து அரிசல உனக்கு கிண்டலா தெரியுது. இத்தனோடு சட்டி காப்பிக்கோ மாமா. இது இத்தனோடு சட்டியா? நான் நல்லா புளி சாப்பாடு ஆக்கி ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுவேன்டா. இதுல காப்பி குடிக்கிறவன் வச்சுட்டு உங்க அப்பா எப்படா குடும்பம் நடத்தினா? சும்மா இருங்க மாமா. மாமா தங்கச்சிங்க மாமா கொடக்காலையில இருக்கா? துணி தெரியுதா மாமா? குடியே அங்கதான் இருக்கிறா. ஏன் மாமா? நான் இந்த சட்டியில உழவைக்கலன்னு சொல்லி சொன்னேன். உன் தங்கச்சி மொடாவில உழவைக்கலன்னு சொன்னா பேச்சுவார்த்தை முத்துத்து சத்தம் போட்டா நாலு வணக்கு வணக்கினேன், கொடக்காலையில் போய் உட்காந்துக்கிட்டான். என்னது என் தங்கச்சி நாலு வணக்கு வணக்கி பொடக்காலையில் போய் சொல்லிவிட்டியா? எங்க குடும்ப கருத்து குளித்தோண்டி போச்சுட்டியா மாமா? எங்க அப்பன் காவல் கட்டது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க அப்பன் 18 பட்டிக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர், ஏன்டா இப்படி தலைகுளம் தெரியுறீங்க? இன்னும் நாலு இடத்துல போய் பண்ணாதான் அன்னைக்கு சாப்பாடு. இதுலயும் நீ தண்டச்சோறு வேற, உங்களுக்கு ஒரு கௌரவம் உங்க அப்பா வந்து என்ன கேப்பா? ஏ மணி அரசு, அட பாவி மகனே, அங்க போய் என்னடா பண்ற? ஏங்கண்ணு அந்த பூசாரியும் அந்த முக்கு முக்கரா? வேற ஒண்ணு இல்ல, அது எங்க அப்பா தான். பட்டணம் போய் படிச்சு புத்தி கட்டி போச்சுடா உனக்கு. என்னமா சொல்ற? அவங்க வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சா தீட்டுடா. தோட்டம் காட்டுல எல்லாம் நாத்து நடுறதுல இருந்து அறுவடை பண்ற வரைக்கும் அவங்க, அது நம்ம திங்கிறவன், அது தீட்டு இல்லையா? ஐயோ ஐயோ என்னென்னமோ பேசுறானே, பட்டணத்துக்கு போயிட்டு வந்து இத கேட்டீங்களா? கேக்குறதுக்கு வர நேயர் உருப்பமா நடத்துறாரு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா. உங்க அம்மா என்ன உனக்கு பாப்பா மாதிரியா தெரியல? அட சொல்றது கேளுப்பா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு பாரதியார் பாடியிருக்காரு. இதெல்லாம் படிச்சா நான் ஏன் இந்த ஊர்ல இப்படி பூசாரியா இருக்கேன்? உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஒரு காலத்துல நீங்க எது சொன்னாலும் சரிங்க சாமியன்னு கால விழுந்த பசங்க இன்னைக்கு பஞ்சாயத்து வைக்க அளவு வந்துட்டானுங்க. அட அது மட்டுமா? பெஞ்சி மேல உட்காந்து கால் மேல கால் போட்டுட்டு ஆட்டிக்கிட்டு பேசுறானுங்க. அவனுங்க ஆற்றலை நிறுத்தணும்னா அந்த தாமரை பயில அடக்கி வைக்கணுங்க. நம்ம தெருவுல வரப்போ துண்ட இடுப்புல கட்டிக்கிட்டு கையில செருப்ப தூக்குன பசங்க இன்னைக்கு வேற எதுக்கோ தூக்குறானு. நீங்க சொல்றத பார்த்தா ஐயா வாடிக்கு தூக்குறானுங்கிறீங்களா? எம்பட மான மரியாதை எல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாலே காத்துல பறக்க விட்டான். இப்ப நம்ம சாதிசன மானம் எல்லாம் பறக்குது. ஒண்ணு ஊருக்குள்ள அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ஏண்டி இப்படி பாத்திரத்தெல்லாம் எட்டி உதைக்கிற? ஓ மகளோட போக்கே சரியில்லை, அவளை ஒழுங்கா இருக்க சொல்லு. நான் ஒழுங்கா தான் இருக்கேன், முதல்ல உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லு. உம்மோட ஒவ்வொரு வார்த்தையும் என் காதல இயத்த காட்சி ஊத்துற மாதிரி இருக்குமா? என்ன புரிஞ்சுக்கிற சக்தி உன் புருஷனுக்கு தான் இல்லைன்னு நினைச்சேன், இப்ப உனக்கும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பாட்டு நல்லா இருக்கு, பாட்டை விட நீ நல்லா இருக்க. ஓய் நீ ஆளு நல்லா இருக்க, ஆனா பேசுறதோ சரியில்லை.
அருவாளுக்கு வேலை வச்சிருவான். தாமர, அந்த மணியக்காரர் கிணத்துல ரெண்டு பேரும் மொதக்குறாங்க. ஐயோ, யாரு கொண்டாங்கன்னு தெரியல. மதுரை வீரன் கொண்டு இருப்பான். மகாளியாத்தா சாமி பேரை சொல்லி நாம ஒருத்தனை கொண்டோம், மதுரை வீரன் சாமி பேரை சொல்லி ரெண்டு பேரை கொண்டு இருக்கான். சாமி பேரை சொன்னா இப்ப எல்லாருக்கும் பயமா இருக்கு, எதிர போய் முடியுமா தெரியலையே. அதனாலதான் சொல்றேன், போலீஸுக்கு போனா நாம மாட்டிக்குவோம். அப்படின்னா அவனை சும்மா விட்டுறதா? சும்மா விட்டா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? ஐயா, சும்மா கூடாதயா, விட்டுறதா? அவனை எப்படி தீத்து கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. பாத்தியா, யாரையாவது கொலை பண்ணணும்னா ஐயா கிட்டதான் ஆலோசனை கேட்கணும். நீ கொடை பிடிக்கிறோம் நிறுத்திக்க, சும்மா குடைஞ்சு உடஞ்சு கேள்வியை கேட்காத, அப்படியே குத்திரி குத்தி. ஐயா, நான் ஒரு யோசனை சொல்றேன், இப்பவாவது கேளுங்க. என்ன? இந்த நாய்களை எல்லாம் நம்பாதீங்க, ஏன்னா நாட்டுல நல்லவங்களே கிடையாது. மொழிகளை பாத்தீங்களா, திருட்டு மொழி. எப்பா அழகராசு, அங்க என்னப்பா பண்ற? மாமா, கண்ணாலம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ற மாமா. அதுக்கு என்ன அண்டா குளர் தலை விட்டு யோசிக்கிற? அது என்னமா தெரியல மாமா, இதுக்குள்ள தலை விட்டாதான் யோசனையே வருது மாமா. ஏண்டி, நம்ம ஊர் சினிமா கொட்டாயில எங்க வீட்டு பிள்ளை படம் போட்டிருக்காருல்ல, உங்க அண்ணன் போய் பாக்க சொல்லாமல்ல? போ மாமா, எனக்கு அந்த படம் எல்லாம் பிடிக்காது மாமா. எனக்கு இந்த அஞ்சலுக்குள்ள வண்டி படம் தான் மாமா பிடிக்கும். அட, அந்த படம் தான் நம்ம ஊர் தியேட்டர்ல ஓடுது, நீ போய் அஞ்சலுக்குள்ள வண்டி படத்தை பாரு. அப்ப நீங்க மாமா போ, நீ போய் அஞ்சலுக்குள்ள வண்டி படத்தை பாரு, நான் இங்க எட்டக்குள்ள வண்டி படத்தை பாக்குறேன். மாமா, அந்த படத்தை நானும் பாக்குறேன் மாமா. அந்த படத்தை நான் மட்டும் தானே பாக்கணும், நீ அஞ்சரைக்குள்ள வண்டி படத்தை பாரு. உனக்காக 10 ரூபாய் தர்ற, படம் பாத்துட்டு போன வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாவகாசமா வா. மாமானா மாமானா, தங்கச்சி தங்கச்சி, போய் தர போய் தர. சும்மா பேசிட்டு இருப்பேன். டேய், துணிய துவைச்சது போக ரெடியாவு, நான் போய் 10 பணம் மல்லிப்பூ வாங்கிட்டு வரேன். என்ன ரெடியாவு? என்னடா மாமா, எட்டுக்குள்ள வண்டி பட ஆரம்பிச்சிருங்க மாமா. இன்னும் ஆரம்பிக்கலரா? நீ போ, படம் போட்டுக்குவாங்க, நீ போய் பாரு, இங்க எல்லாம் படம் ஆரம்பிச்சுக்குவாங்க. கண்ணம்மா எந்திரி, நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம். கடைவீதிக்கு போய் அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வந்து உன்னை அப்படியே அசம். அங்கே இங்கே நிறைய இருக்கு, புரியுமா? ஆட்டம் அந்த போல ஒரு சொந்தம் என்ன தெரியுமா? பாட்டு ஏன் பாட்டு, பட்டி ரொட்டி பாடி வரும் பாட்டு கேட்டு, இத கேட்டு ஆட்டம் அந்த ஏ தலையாட்டு. இந்த பல்லு போல கேள்வி
மீன் எந்த மீன் இளஞ்சியே இளஞ்சியே எனக்கு ஒரு பதில சொல்லு கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம்ல புருஷவரம் போயிடுச்சு புள்ளவரம் கேட்க முடியாது இது ரெண்டுமே இல்லாம நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வரம் கேட்கறது எவ்வளவு திமிர் இருந்தா என் தோட்டத்துக்கு பாய வேண்டிய வாக்கியா தண்ணிய உன் தோட்டத்துக்கு திருப்பி விட்டுருங்க தண்ணி இல்லாம பயிரெல்லாம் காஞ்சி போச்சுங்க அத காயறது பொறுக்காம இப்படி பண்ணிட்டாருங்க வெறும் 5 ஏக்கரா காயறத பார்த்தே உன் புருஷனுக்கு பொறுக்கல ஒரு சுத்தி எனக்கு நில இருக்கு இதெல்லாம் காயறத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் தப்புதாங்க சாமி மன்னிச்சிருங்க தப்புன்னு ஒத்துக்கிட்டாச்சு அவுத்து விடுங்க ஐயா ஐயா சக்கரபாண்டி ஊரோட்ட ஓடிட்டானுங்க ஓடிட்டானா ஊர்ல ஒரு நல்லவனை வாழ விட மாட்டார ஓட ஓட விரட்டிட்டே இருப்பாரு ஒரு நாளைக்கு பாரு இவர் பண்டாட்டி ஓட போகுது ஏ பூசாரி அதுக்காக தான் அவனை அடிச்சான் அவனால அவமானத்தை தாங்க முடியாது அதனாலதான் ஓடிட்டான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நம்மள மாதிரியா சரி சரி அவன் தோட்டத்துல நெல்லு வச்சிருக்கான் அது காஞ்சி விடாம ஒழுங்கா தண்ணி பாய்ச்சிருங்க வயக்காட்டு உள்ள காலை வச்சுங்க வெட்டி போடுவேன் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் வாங்கடா போலாம்
ஐயா வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. யார் யாது ஐயா? என்னடாச்சு சக்கர வண்டி வரல, எவ்வளவு ஒருத்த வந்து உட்காந்துக்கிட்டு கைய வெட்டுவேன் காலை வெட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா பேர சொன்னியா? ஐயா பேர சொன்னதுக்கு அப்புறம் அதிகமா மிரட்டுறான். தெரிஞ்சது ஏண்டா, நம்ம ஊருக்குள்ள ஒருத்த வந்து நமக்கு தெரியாம நம்மளே மிரட்டுறானா? பத்து பேரை கூட்டிட்டு போய் அடிச்சு துரத்துங்க. ஆகட்டுங்க, ஏய் இப்ப வெளில வாடா. யாரா நீ? இந்த இடத்துல உனக்கு வேடா வேலை? இங்க உங்களுக்கு என்னடா வேலை? இது எங்க நிலம்? ஏண்டா ஊர்ல இருக்க நிலம் எல்லாம் உங்க மணியக்காரதா? எவனாவது கொஞ்சம் கொஞ்சம் நிலம் வச்சிருக்க விட மாட்டீங்களே? சக்கரை பாண்டி ஊரை விட்டு ஓடும்போது என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். ஒழுங்கு மரியாதை போயிருங்க. இவன்டா பேச்சு அடி துரத்துடா. வாயில சொன்னா போக மாட்டேன். ரெண்டு மிதி மீச்சாதான் போவீங்களா? வரண்டா. டேய் அருவாளுக்கு வேலை வச்சிடாதீங்கடா. தெரியாத பய நம்ம ஊருக்குள்ளே வந்து நம்மளே யாருன்னு கேக்குறான். நாம பயந்துகிட்டு சும்மா இருக்கிறத அவன் சக்கரபாணிட்ட எழுதி வாங்கிட்டானா? யாருகிட்ட எழுதி வாங்கினா என்னடா? ஊருன்னு ஒண்ணு இருக்கு, நல்ல பெரிய மனுஷங்க இருக்காங்க, நம்மள கேட்காம எப்படி ஊருக்குள்ள வரலாம்? தம்பி யாரு, எந்த ஊரு? ஐயா கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. நான் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, என்ன செஞ்சுகிட்டு இருந்தேன், என்ன செய்யறேன், என்ன செய்ய போறேன், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜில்லால இருக்கிற எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் போய் கேளுங்க, என் சரித்திரமே சொல்லுவாங்க. அப்ப நீ பெரிய ஜில்லா கேடின்னு சொல்லு. புரிஞ்சுகிட்டா சரி. நீ ஜில்லாவுக்கே கேடியா இருக்கலாம், இந்த ஊருக்குள்ள நான் வச்சதுதான் சட்டம். பொழுது சாயறதுக்குள்ள முட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடிடு. இது நல்லா இருக்க. நானே இந்த ஊருக்குள்ள வரணும்னா சக்கர வண்டி நிலத்தெழுதி வாங்கிட்டு வந்தேன், ஊரை விட்டு ஓடணுமா? இத பாருங்க, தாமரை தானா தப்பு பண்ண மாட்டான், நீங்களா தப்பு பண்ண வச்சீங்கன்னு வச்சுக்க, அப்புறம் அருவாளுக்கு ஒரு தலையும் தப்பாது. சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு ஆதரவா இருந்தா அது போதும் தம்பி. அங்கே என்ன என்னவா? கால இந்த பக்கம் வச்ச வெட்டி போடுவேன். கோணம் மௌனம் வில்லங்க முடிச்சவனா இருப்பாங்க போல இருக்க. குடியாரால என்ன செய்ய போறாளோ? என்ன என்ன பண்ணிடுவ? சும்மா ஒரே அடியா மிரட்டுற? என்ன மேலையும் கீழையும் பாக்குற? நான் யாரும் தெரியாம என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்க. இந்த உருட்டல் மிரட்டல் நம்ம கிட்ட நடக்காது, ஊர்க்காரங்க கிட்ட வெச்சுக்க. என்ன புரியுதா? பஞ்சாயத்துல எங்க அப்பாவையும் ஊர்க்காரங்களையும் மிரட்டினியாமே. அரசம்பாளையத்தை ஆடுறதுக்கு புதுசா ஆளு வந்திருக்காராமே, பாத்துட்டு போலான்னு வந்த நீ தானா? பெரிய மீசையும் கையில ஒரு அருவாளும் வச்சுக்கிட்டா நாங்க பயந்துருவோம் நினைச்சியா? இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையில நம்ம கிட்ட நடக்காது. என்ன வரட்டுமா? என்ன இந்த சிலுப்பு சிலுப்பிட்டு போறா அண்ணே? இது பெரிய ஒரு சமாச்சாரம். அது எங்களுக்கும் தெரியும், போய் உங்க வேலையை பாருங்க. கொஞ்சம் விட்டா வந்துருவானுங்களே, நமக்கு புத்திமதி சொல்ல.
ஊருக்குள்ள உங்களுக்கு இருந்த மரியாதை என்ன, மவுசு என்ன? என்னைக்கு ஊருக்குள்ள இருந்துச்சு இன்னைக்கு போறதுக்கு இல்ல, அன்னைக்கு மரியாதை இருந்துச்சு இன்னைக்கு போயிருச்சா? நானும் வருத்தப்படுறேன். வெளியில தலை காட்ட முடியல. வீட்டுக்குள்ளே இருங்க, ஊர் பஞ்சாயத்து தலைவர் பதவியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏயா, அண்ணையப்ப சாவான், பின்னையப்ப காலியாங்கிற கதையா? நாக்காளிக்கு சண்டை போடுறீங்களா? நாடே நாக்காளிக்கு தான் சண்டை போடுது, நான் மாத்திரம் போது. நிறுத்துங்கய்யா, சக்கர வண்டி விஷயத்தில் நாம போட்டது ஒரு கணக்கு, அது தப்பாயிடுச்சுல்ல? சரியான என்னையா? இப்ப ஊத்து. வேலி இல்லாத பயிர ஆடு மாடு மேயும் பாங்க, வீடு திறந்து கிடந்தா நாய் நுழையாமையா இருக்க? என்ன புலம்ப ஆரம்பிச்சிட்ட? புலம்ப வச்சுட்டானுங்களே ஐயா, அப்பனும் ஆத்தாளும் பெத்த உடனே போயிட்டாங்க, வளர்த்த ஒரு கிழவியும் பாதியிலேயே மண்டைய போட்டுட்டா. நான் பண்ற வியாபாரமோ கள்ளு வியாபாரம், போறவர் நாய்ங்கெல்லாம் ஊருக்கா வேணும் மாங்கா வேணும்னு கேக்குறானுங்க, இல்லனா ஒன்னு தொட்டுக்கிட்டுமான்னு கேக்குறாங்க. என்ன வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, இப்ப பாரு நீயே சோறு கொண்டு வான்னு சொல்லிட்ட. குடிக்கலன்னா விட்டுறேன். தப்பா நினைச்சு கதையா? என் பாடு புலம்புறதுதான். சரி சரி, நீ தின்னு. ஆமா, சோறு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அது சரசு கைராசிக்கு ஒரு தனி ருசி இல்லையா? ஆமா ஆமா, ஆனா சோறு எல்லாம் நல்லாதான் இருக்கு, கல்லுதான் ஒரு மாதிரியா இருக்கு. சரி சரி, நீ கிளம்பு. என்ன, நீ என்ன விரட்டுற? நாளையில இருந்து உனக்கு தனியா ஒரு மரத்து கள்ள கொடுத்துடுற, போதுமா? ஆனா சோத்துக்கெல்லாம் தனியா காசு கொடுத்துடணும், சும்மா கிடைக்காது. நான் வரையா. ஆத்தாளி, எங்கம்மா போயிட்டு வர்ற? நான் விளையாடிட்டு வரேன். தாமரை கூட தானே? ஆமா, அதுக்கு என்னங்கிற? நான் ஒண்ணுங்கல, நீ போமா. நமக்கு எல்லா இடத்துலயும் மச்சம் இருக்குது, ஒண்ணும் வேலையாக மாட்டேங்குது. அவனுக்கு ஒரே இடத்துல மச்சம் இருக்குது, எல்லா வேலையும் நடக்குதுப்பா. என்ன கசாப் கடையில வேலை செஞ்சிட்டு இருந்தேன்? என்ன மிரட்டுற? கண்ணு நோண்டி போடுவேன். மேல வந்தேன், வாயும் பாக்கலாம்.
வந்தன ஏடா கூட ஆயிரம் வாயா என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். வேப்பல அடிச்சா சரியா போயிரும். அத்தையும் உச்சலக்கா மக்கள குச்சியில கீத்தல கீழ புழு திளக்க மாட்டா மராத்துல கீச்சுக்கணும் உருக்கலவா ஜோமிட்டா விகாரத்த பச்ச குச்சப்பா டேய் மணிகர தோட்டத்துக்கு போற தண்ணிய நம்ம தோட்டத்துக்கு திருப்புங்கடா போங்கடா. எந்த தண்ணி பிரச்சனையால சக்கரவாண்டி ஊற விட்டே ஓடுனானோ அதே தண்ணி பிரச்சனை இவனும் கிளப்புறான். அந்த தண்ணியிலே இவனும் சாகணும். கண்ண பார்வை போதுமே
பைய பைய பத்திக்கிருச்சு அடி போகோத பையனுக்கு ஒத்துக்கிருச்சு. தள்ளி இருந்த பையன் கரையிலே நூல போல தாவி தாவி வந்தானே. பட்டாம்பூச்சி அது போல ரெக்க கட்டி பறந்த மக தொட்டிக்குள்ளே மீன போல சுத்தி சுத்தி வந்தானே. ஒண்ணு ஒண்ணு கூட்டினா ஒண்ணு ஒண்ணு ரெண்டுதான் ஒண்ணு ஒண்ணு கூட்டினா காதலுக்கு ஒண்ணுதான். முத்தத்துக்கு சக்தி இருக்கு அடி ஒன்னால அச்சு வெள்ளம் கச்சி கெடுக்கு. அத்தி மரம் பூத்ததே அதிசயம் நேர்ந்ததே கருங்கல் பாறைக்கு காதல் வந்து சேர்ந்ததே. கண்ணி பொண்ணு கண்ணு துடிக்கும் ஏன் கண்ணம்மா காமனுக்கு நிறுவனக்கும். கண்ணி பொண்ணு கண்ணு துடிக்கும் ஏன் கண்ணம்மா காமனுக்கு நிறுவனக்கும். சக்கரவாண்டி வயல் விகாரம் இவ்வளவு பெருசா போச்சு. நீங்களே கிணற தோண்டிங்க, இப்ப பூதம் கிளம்பிருச்சு. நான் இல்ல, அவர் தான். எங்க வந்த? என் மாமனார் வீட்டுக்கு வந்தேன். என்ன சொன்ன? உங்க பொண்ண நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நீங்க எனக்கு மாமனார் தானே? பாத்தீங்களா, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்க வந்துட்டாரு. என் மகளை பொண்ணு கேட்க ஒரு பிச்சைக்கார நாயா வர்றது? பிச்சைக்கார நாயா பணக்கார நாயான்னு பின்னாடி பாத்துக்கலாம். உங்க பொண்ணுதான் எனக்கு பொண்டாட்டி. கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்களா இல்ல நான் கூட்டு போட்டுமா? உங்கோத அப்பா சொன்னத கேட்டியா? கேட்டேன்பா. இவர் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி நீ போ, நான் சொல்லி அனுப்புறேன். இவ கழுத்துல தாலி கட்டுறது நான் தான், மீறி வேற யாராவது கட்டினா கட்டுவன் கை இருக்காது. அதானே புரிஞ்சுக்கிட்ட? சரி. என்ன சரசு, ஓட்டப்பானக்குள்ள ஈப்பு இந்த மாதிரி நொய் நொயும்ப ஒண்ணு சத்தத்தே காணா? நீதான் பூக்குதே கல்யாணம் பண்ணிக்க போறியாமே. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? உங்களோட வீண பேசிட்டு. அம்மா சோறு நல்லா இருக்கா? அழகாக போய் சொல்ற, இனிமே என் சோறெல்லாம் உனக்கு பிடிக்காது. என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற? ஆமாயா, நான் பைத்தியக்காரி தான். சரசு ஏன் அழுகுற? ஐயா இத்தனை நாளா என் கூட பழகியும் நீ என்ன புரிஞ்சுக்கலையா? என்ன சொல்ற? ஊரெல்லாம் எனக்காக தவம் இருக்காங்க, ஆனா நான் உனக்காக தவம் இருக்கையா? இத பாரு, புரியாம பழகினது நீதான் சரசு. நீ குடுக்கற கல்லுக்கும் சோத்துக்கும் ஆசைப்பட்டன தவிர உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசைப்படவே இல்ல. அந்த உரிமைய வேற ஒருத்தி கொடுத்து வெகு நாளாச்சு. உன் மனச மாத்திய சரசு. இத பாரியா, மனசால நான் உனக்கு முந்தானே விரிச்சிட்டேன். இன்னொருத்தருக்கு முன்னாலே வைக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல. இந்த கட்ட சுடுகாடு போற வரைக்கும் உன் பேரு தயவு சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
அப்பா எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. டேய் மடத்தனமா பேசாத, நீ இந்த கல்யாணம் போட்டுக்கல உங்க அப்புறம் என்னை உயிரோடய பார்க்க முடியாது. என்னமா சொல்றீங்க? டேய் நீ மணிகார பொண்ணுக்கு தாலி கட்டலடா, அவளோட சொத்துக்கு தான் தாலி கட்ட போற, சும்மா அவளை கல்யாணம் பண்ணிக்கடா. அப்பா டேய் ஊருக்கு ரெண்டு ஒப்பாட்டி வச்சுக்கடா, சொத்து இருந்தா எவனும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டான். பாடா மாப்பிள்ளை கூப்பிடுங்க, சீக்கிரம் மாப்பிள்ளை கூப்பிட்டாங்க. அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், நான் தாமரையும் கல்யாணம் பண்ணிக்கல, காலம் போற கன்னியாவே இருந்துடுறேன்ப்பா. இப்படி எல்லாம் பேசி என்னை ஏமாத்திட்டு அவன் கூட ஓடிடலான்னு பாக்குறியா? ஐய் இவ்வளவு இழுத்துட்டு போய் மனவர்களை உட்காரவை. அப்பா என்னடி பாக்குற, இழுத்துட்டு போடினா. மகம் பிரபத்தியே சுதர திதர தே நம அக்ரே. அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல தாலி எடுத்துக்கோங்க. பிரச்சனைக்கு ஆசைப்பட்டு அப்பங்களையே தொலைச்சு போட்டாங்கயா, பிரச்சனைக்கு ஆசைப்பட்டு அப்பங்களையே தொலைச்சு போட்டாங்கயா. நடக்குதுங்க, ஊருக்குள்ள எங்க ஜாதி ஜனத்துக்குனே ஒரு தனி மரியாதை இருக்கு, அத தாமரை கேவலப்படுத்துறான். ஐயா அதுக்கு நான் என்னங்க செய்யறது? அவ இங்க இருக்க கூடாது, அது ஒன்னாலதான் முடியும். நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாருங்க. நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான், ஆனா நீ நினைச்சா அவனை போக வைக்க முடியும். இந்த உலகத்தை விட்டு ஐயா
உனக்கு என்ன வேணும்னு கேளு. நிலபலம் வேணுமா, நகை நட்டா, காசு பணமா? எனக்கு எங்க மானம் மரியாதை சாதி சனந்தா முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஐயா, எனக்கு நிலம் பணம் நகை எதுவுமே வேண்டாம். எனக்கு தாமரை மட்டும் இருந்தா போதும் ஐயா. உனக்கே தெரியாம பேசாத. நான் குடுக்கிற விஷத்தை அவனுக்கு சாப்பாட்டுலயே கல்லுலயே கலந்து கொடுத்துட்டா அவன் பாட்டுக்கு செத்து போயிடுவான். அவனை நம்பாத. அவன் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிலுக்கு போக போறவன் தான். ஐயா, நீங்க குடுக்கிற விஷத்தை நான் தின்னு செத்து போயிடுவேன். ஆனா தாமரை கொல்ல மாட்டேயா? ஏன் சரசு? ஐயா, இந்த விஷயத்த நான் தாமரை கிட்ட சொல்ல மாட்டேன். சொன்னா அவர் மறுக்காவும் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். பைத்தியக்காரி, ஊர்ல இருக்கவன் என்ன நினைச்சு பயப்படுறானா? நீ எதுக்கு பயப்படுற? ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க பொல்ல பேலா நீ தேடிக்கிட்ட. என்ன பேசாம இருக்க? என்ன பேசுறதா? ஏதாவது பேச. ஒண்ணும் பேச வேண்டாம், இப்படியே இருந்துடலாம். இப்படியே இருந்துடலாம், எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா ஊர்க்காரங்க பார்த்தா ஒன்று இல்லன்னு ஆக்கிடுவானுங்க. ஊர்க்காரங்க கிடைக்கட்டும், நாம பழகிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்ட துண்டுமா வெட்டி போட்டுருவாரு. அவங்க இருக்கிற பூசாரி. ஐயோ, நான் தான் இளஞ்சி. கூட இருந்து யாரோ நகர்ந்து போன மாதிரி இருந்ததா? ஆமாங்க. அடவக்காரோட நீங்க ரெண்டு பேருமா அங்க என்ன பண்றீங்க? எலுமிச்சங்காய் புடுங்குற. பொய்யா மரத்து கடையில் நின்று எங்கட எலுமிச்சங்காய் புடுங்குறீங்க? என்னமோ எலுமிச்சங்காய்ங்கிறது எனக்கு வித்தியாசமா தெரியுது. நானும் வந்து புடுங்கட்டுமா? அச்சச்சோ, வேண்டாங்க, உங்களுக்கு வயசாயி போச்சு. அதில்ல புள்ள, அவன் சின்ன பையன், விசுக்கு விசுக்குன்னு புடுங்குவான். நான் வயசானவன், அலங்காம புடுங்குவேன். வந்து புடிங்க கேட்டுற. ஐயோ, ஓ, இது என்னமோ கொஞ்சம் விவகாரம் தான் தனப்பா இருக்குது. வேட கேத்திடுவான். அந்த சரசுவுக்கு தெரிஞ்சது, என் கண்ணு மொழிய நோண்டிடுவா. ஆமாங்க, அன்னைக்கே சொன்னானே. இன்னைக்கு ஸ்பெஷல் கல் குடிப்போமா? எங்கன இருக்கு ஸ்பெஷல் கல்? அந்த தாமர பயலுக்கு தனி மரம் போட்டிருக்கா. இன்னைக்கு அதுல புகுந்து விளையாடிடுவோம். விளையாடுறோம்னா வாங்க. எல்லாத்துக்கும் நீயே முந்திக்கடா, தெலகடா. சாப்பிடுற கல்ல விட இன்னைக்கு தனி ருசி. தாமரைக்கு வச்ச தனி மரத்து கல்லுடா சரசு. சரக்கு சரக்கு தாண்டா. மாதாடி பயத்தை கலக்குதுடா. நடக்க முடியல. விடியே, எந்திரா எந்திரா.
பணிக்கார் கொடுத்த காசு காசுபட்டு நான் தப்பு பண்ணிட்ட தாமர என்னை விட்டுடு, நான் எங்காவது ஓடிடுறேன். நீ மணியக்காரர் பணத்துக்கு மட்டும் ஆசைப்பட்ட? வேணாம் தாமர, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் சரசு மேல ஆசைப்பட்டேன், உன்னை கொண்டுட்டா சரசு எனக்கு தான் நினைச்சிட்டேன். அதை இப்ப தப்புன்னு உணர்ந்துட்டேன். என்ன தயவு செய்து மன்னிச்சு விட்டுடு, நான் எங்கேயாவது ஓடி போய் பழிச்சுக்கிறேன். நானா வெட்டா கழுத்த வெட்டி போடுவேன், நீ ஏன் வெட்டிக்கிட்டா கைய மட்டும் வெட்டிக்கலாம். நீயே முடிவு பண்ணி. பாருங்க, நான் அருவாளை தீட்டிட்டேன். மதுரை வீரன் திருவிழாவுக்கு இனிமே ஏற்பாடு பண்ணுங்க. தம்பி, எங்களுக்கெல்லாம் நீ ஒருத்தன் இருக்கிறேங்கிற தைரியம் தான். உங்களை நம்பி தாங்க இந்த நல்ல காரியத்தில் இறங்கியிருக்கோம், எங்களை கை விட்டுறாதீங்க. தாமரை யோசிக்காம எதுலையும் இறங்க மாட்டான், அப்படி இறங்கிட்டா ஜெயிக்காம விட மாட்டான். இந்த வருஷம் திருவிழா சும்மா ஜே ஜே நடக்கணும். என்னென்ன தம்பி வாக்கு மதுரை வீர வாக்கு மாதிரி தார தப்பட்டையெல்லாம் வச்சு அக்கம் பக்கத்து கிராமத்து ஜனங்களே அசத்தி போடுற அசத்து. அப்ப நான் வர்றேன் தம்பி. நாம கோவில் கட்டலாம் முடிவு பண்ணா அவனுக்கு திருவிழா நடத்த போறானுங்க. இதெல்லாம் நினைச்சா நம்ம வயிறு தான் எரியுது. அவனுங்களா செய்யலடா, தாமரை செய்ய வைக்கிறான். வைக்கிறான் சரி, நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா, இல்ல நம்மளும் கெடா வெட்டி பொங்க வைக்கலாங்கிறீங்களா? வெட்டலாம்டா, கெடாவல்ல அவனுங்கள. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எப்ப நடத்த போறீங்க? நடத்தலாம். அவனுக்கு பொங்கல் வைக்கிற அன்னைக்கு நாம கோயில் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறோம். பூங்கோதை வாமா சாப்பிடலாம். சாப்பிடுறதாம்மா முக்கியம். இப்போ உன் புருஷன் ஊரையே கூண்டோட கைலாசம் அனுப்புறதுக்கு அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்காம்மா. உன் புருஷன் உன் புருஷன்னு சொல்றியம்மா, அவர் உனக்கு அப்பா தானே. உனக்கு உன் புருஷன் சாகலம்மா, ஆனா எனக்கு எங்க அப்பன் செத்துட்டான். சாமிய கேட்டுச்சு கோயில் கட்ட சொல்லி. அந்த பூசாரிக்கு வேற வேலை இல்ல, அதனால கோயில் கட்ட சொல்றான். உன் புருஷனுக்கு அந்த நிலம் வேணும். ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு சாமி பேரை சொல்லி பித்தலாட்டம் படுறாங்க. சுயநலத்துக்காக ஊரையே பழி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பைத்தியக்காரங்க. இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறாங்க. சாமி பேரையும் ஜாதி பேரையும் சொல்லி அவன் நாட்டையே பிடிக்க பாக்குறா. நாங்க என்னமா கொஞ்சம் இடத்தானே பிடிக்க பாக்குறோம். அப்பனே மதுரை வீரா, உன்னை நம்பி மஞ்சள் கைத்து இந்த வேலை கட்டுற. நான் விரும்புறவரை எனக்கு புருஷனா வரணும். அவனுங்க நமக்கு சவால் விட்டு மதுரை வீரனுக்கு திருவிழா நடத்துறானுங்க. நம்ம மாகாளி அம்மன் கோயில் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறோம். அவனுங்க தடுத்தா நாம கொண்டு வர கோடாரையும் கடப்பாரையும் அஸ்திவாரத்துக்கு மட்டுமல்ல, அவனுங்க சாதிக்கே சமாதி கட்டுறதுக்கு தான். நம்மளா இல்ல அவனுங்களா, இன்னைக்கு ரெண்டு ரவுண்ட் பாத்துருவோம். பாக்கடா Thank you.
எனக்கு ஒண்ண விட்டா யாரு இருக்கா? Thank you.
இத்தனை பேருக்கு மத்தியில என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக அவன் காலை பிடிச்சிருக்கான். நம்ம குடும்ப கௌரவத்தை ரெண்டாவது தடவையா காத்துல பறக்க விட்டுட்டான். ஏண்டி அப்படி செஞ்ச? இவ்வளவு நடந்து உனக்கு புத்தி வரலையா? உங்களுக்கு வராதுரி. இப்ப விட்டா கூட அவன் கூட ஓடி போவான். ஆமா ஓடி போயிடுவேன். பாத்தியா பாத்தியா? அவளை அம்மா என் தீ பறிச்சது உன் புருஷன், ஆனா உன் தலையை நான் காப்பாத்தினேன். நன்றி. என்ன உன் புருஷனுக்கு என்னன்னே தெரியாது. நான் ஓடி போகணும்னு நினைச்சிருந்தா அவர் ஜெயில இருந்து வந்த அடிக்க போயிருப்பேன். அரசம்பாளையம் கிராமத்தில் உள்ள மாகாளியம்மன், மதுரை வீரன் ஆகிய இரண்டு கோவில்கள் சம்பந்தமாக இரண்டு தரப்பினருக்குள் ஏற்பட்ட பிரச்சனையை காவல்துறை இந்த நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த வழக்கை ஏற்று விசாரணை முடியும் வரை அந்த இரண்டு கோவில்களிலும் பூஜையோ மற்றும் திருவிழாவோ நடத்தக்கூடாதென இந்த நீதிமன்றம் தடை விதிக்கிறது. சோதனை மேல் சோதனை போதும் அடசாமி, வேதனை தான் இங்கிருக்க தாங்க ஆதரோதனை. மாமா, காஞ்சி போன வயிறெல்லாம் பத்தாத ஜோத்துப்பானை பார்த்து ஆறுதல் அடையன்னு சொல்லுவாங்க மாமா. அந்த ஜோத்துப்பானையே காஞ்சி போனா எதை பார்த்து மாமா நான் ஆறுதல் அடைவேன்? அண்ணா, எப்பவுமே நான் உன் கண்ணுல ஆனந்த கண்ணீர் தான் பாக்கணும். அதுக்கு நீ அரிசி மண்டிதாண்டி வச்சிருக்கணும். மாமா, ஆனந்த நினைச்சு பார்த்து கேவலப்படுத்தாத மாமா. ஆமா, இவர் சிவாஜியான சேவ சாவித்திரி பாசமால பொழியுது. மாமா, போனா போதுன்னு உனக்கு வயசான காலத்துல என் தங்கச்சி கட்டி கொடுத்தா எகத்தனமா பேசுற? ஒரே தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு புல்லுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அல்லுவதோ திறமை, அத்தனையும் புதுமை. அவங்க கோர்ட்டுக்கு போனாலோ கோட்டைக்கு போனாலோ தீர்ப்பு நம்ம பக்கம்தான். பெரியவர் செத்து அவர் ரெண்டாவது சம்சாரம் ஊர விட்டு ஓடி போய் ஒரு 30 வருஷம் இருக்குங்களா? இது வேறயா? இது ஏயா, நீ ஐயாவ நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? பூசாரி ஐயா, என் மாமனார் சொத்து எனக்கு தான் வந்து சேரும். கோர்ட் கேஸ் நம்ம பக்கம் வரட்டும். இந்த நாய்களை இருக்க வீடு வாசம் கூட இல்லாம வரட்டேன். தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்கப்படாது. அவங்க கோர்ட்டுக்கு போனா நிச்சயம் அவங்க பக்கம்தான் தீர்ப்பு ஆகும். அப்புறம் நம்ம இருக்கிற நிலம் வீடு வாசலை விட்டு போட்டு தெருவில் நிக்க வேண்டியதுதான். இல்ல அப்ப கடிக்காம எடுப்போம். அது எப்படி? இப்ப பாரு. ஏய், ஏன் கொட்டுது? குடி. எல்லாத்தையும் நீயே குடிச்சிட்டே. எனக்கு இனிமே நீ குடி. அங்க இருந்தா தானே குடிக்கிறதுக்கு? இப்ப என்ன பண்றது? இங்க இருக்க பேனும் வந்து மாமலரை கண்டு சிந்தலைந்து பாடுவதேன்றி இங்காரம் கொண்டு அங்க என்ன பண்றீங்க? தேன் எடுக்கலான்னு. அது என்னடா அடிமரத்தை கட்டி பிடிச்சி தேன் எடுக்கிறீங்க? இந்த மரத்துல தேன் இருக்கு, அதான் ஏறி எடுக்கலான்னு.
பேன் எடுக்கணும்னா ஏறிச்சா எடுக்கணும். ஆனா சிந்தாம எடுப்பீங்களா இல்ல நானும் வரணுமா? ஐயோ வேண்டாங்க, நாங்களே எடுத்துக்கிறோம். அன்னைக்கு என்னடானா கொய்யா மரத்து கடையில இருந்து எலுமிச்சக்கா பிடிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு கட்டி பிடிச்சது தேன் எடுக்கிறீங்க, இனி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டோம், இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோம். விஷயம் தெரியுமா உனக்கு? கழுத்து மேல கத்தி வச்சுட்டு கேட்டா என்னதையா தெரியும்? நம்ம பூசாரி மக இருக்கான்ல. யாரு? அதாயா மணி அரசு. அவனும் நம்ம சங்கிலியோட மகளும். யாரு? இளஞ்சியா? இத மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பிய. அவங்க ரெண்டு பேரும் எலுமிச்ச மரத்துக்கு கீழே. கீழே கீழேன்னு ஏண்ட வாயை திறக்கிறேன். ஒருக்கா பார்த்தா எலுமிச்சுக்கா புடுக்கறேங்கிறாங்க, மறுக்கா பார்த்தா கட்டி பிடிச்சு தேன் எடுக்கிறாங்க. ஆஹா, இத போய் ஊருக்குள்ளார சொல்லி பூசாரி மரத்தை கெடுத்துறான். யோ, பாதி வேலை தாயா முடிஞ்சிருக்கு, மீதி வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம் வீரப்பட. நம்ம போறது கெட்டு போச்சே. சரி, எவனுக்கோ வேட்டு வச்சமல்ல. நிக்க மாட்டேன். பச்சைப்பிள்ளை துரத்துறீங்க? என்ன போடமா பயமா உள்ள நடக்க பழகிற வரையில அப்ப கைய புடிச்சுக்கிட்டு நடக்கிறீங்க, பழகிறதுக்கு அப்ப எவன் கைய புடிச்சுக்கிட்ட ஓரவா பாக்குறீங்க? காப்பாத்துல வரமாட்டேன். வாசப்படியா நல்லா இருக்க. இன்னைக்கு உன்னை பாரு நானு. ஐயோ, இவன் என்ன இந்த லேகியத்தை சாப்பிடுறான்? நம்ம கையில கிடைச்சா பட்டை லேப்பிடுவானே. என்ன கண்ணடிக்கிறான்? எனது கட்சிக்காரரான சுப்பராய கவுண்டரின் மாமனார் ராஜமுத்து கவுண்டரின் சட்டபூர்வமான இரண்டாவது மனைவி சொத்துதான் இந்த மதுரை வீரன் கோயில் நிலம். ராஜமுத்து கவுண்டர் இறந்து விட்டதாலும் அவருடைய மனைவியோ மற்ற வாரிசுகளோ இல்லாததினாலும் முதல் மனைவியின் ஒரே மகள் மீனாட்சியின் கணவரான சுப்பராய கவுண்டருக்குத்தான் இந்த நிலம் சொந்தம் என்பதை தனம் கோட்டார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது. நாலு தெரு ஒன்னு கூடி வந்திருக்கீங்க,
யாருமே பேசாம இருந்தா இப்படி யாராவது வாய திறந்து பேசுங்கயா. துடியனூர்லயும் கல்யாணம், துக்கனூர்லயும் கல்யாணம், அங்க நக்கறதா இங்க நக்கறதான்னு தவிச்சு நிக்கிற நாய போல ஆகக்கூடாதுப்பா நம்ம நிலைமை. கிளவி நூத்துல ஒரு வார்த்தை சொன்னாலும் மணி அடிச்சா மாதிரி சொல்லிட்டாடா. வாஸ்தவமான பேச்சு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன தம்பி இருக்கு? மணியக்காரரை பகைச்சுக்கிட்டு இனிமே எங்களால காலம் தள்ள முடியாது தம்பி. இப்ப நீங்களாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சொல்லுங்கண்ணே. கூற ஏறி கோழி பிடிக்க முடியாதவ, வாகனத்தை பொழுந்து வைகுண்டம் போறது எப்படி தாமரை? ஏய் சும்மா இருடா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, பேசாத மணியக்காரர் காதுல விழுந்துடலான்னு பாக்குறேன் தம்பி. நீங்களா அவசரப்படுறீங்க, தீர்ப்பு நாளைக்கு தானே, நாமளா அவங்களான் கோர்ட்ல பாத்துருவோம். எப்படியோ எங்களால நடுரோட்ல பாக்குறோம் முடிவு பண்ணிட்டா நடத்து. ஏய் உங்களை அந்த அளவுக்கு நான் விட்டுறா? யோ எங்க இருந்தா அந்த உன்ன நம்பி நான் வேற அவங்களை பாச்சுக்கணும். ஏய் பைத்தியக்காரத்தனமா பேசாத, இவ்வளவு நாளா உங்க உரிமைக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். அட இருங்க தம்பி, அவங்க அறியா தானே சொல்றான், இனிமே அவங்க வில்லங்க நமக்கு வேண்டாம். நாளைக்கு ரோட்ல நிக்கிறத விட மணியக்காரர் காலில் விழுந்து இருக்க வீடு வாசலையாவது காப்பாத்திக்குவோம். ஏய் புறப்படுங்கப்பா. அண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணே. தம்பி நாங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், இனிமே நீ சொல்லி நாங்க கேக்குறதா இல்ல, எல்லாம் புறப்படுங்கப்பா. புறப்படு. போங்கடா போங்க, போய் தாமரை காலில் விழுங்க, அவன் காப்பாத்துவான். ஊர் பேரு தெரியாதவன் பக்கம் சேர்ந்துகிட்டு அப்பப்ப கோஷ்டி மாறுறீங்க, உங்களை நம்பவே முடியலையா? இப்ப காலில் விழுவீங்க, அப்புறம் காலை வாரிடுவீங்க. இனிமே அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க ஐயா. அப்ப வேற மாதிரி ஐடியா பண்ணி குனிய வச்சு முதுகுல குத்துவீங்க? குத்தனால குத்துவானுங்க. காட்டு பசங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டான், இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க ஐயா. நீ இடுப்புல இருக்க துண்டு எடுத்த தலையில கட்டின பயலாச்ச, நீ பேசாத. இவனுங்களை அடிச்சு வரட்டுங்கடா. சரிங்க. இந்த நாய்களோட காத்து கூட இந்த பக்கம் வரக்கூடாது. இப்படி ஒரு முடிவே நீங்க எடுக்கப்படாதுங்க ஐயா. நாளைக்கு கோர்ட்டு தீர்ப்பு வரட்டும், உங்க அத்தனை பேருக்கு சேர்த்து ஒரு முடிவே கட்டுறேன். பகல்ல இந்த பறவை பயன் தொல்லை, ராத்திரியில கொசு தொல்லை, இன்னைக்கு இவன் வேற. இந்த ஓன வாயை முழிக்கிறதுக்கு முன்னால ஏதாவது பண்ணாதான் உண்டு. நல்லா தூங்குறான். ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி தின்னா எப்படி நிதானிச்சுக்கு? உனக்கு நிதானம் வர வைக்கிறேன். ஏண்டி புள்ள இளைஞ்சி கூட்டுக்கு வா. நான் வரல. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? நான் வரல. இங்க பாரு இளைஞ்சி, எங்க கூட நீ வராம நாங்க போறதா இல்ல, பேசாம அப்பாவோட புறப்பட வாமனே. அவகிட்ட என்னடா கஞ்சிக்கிட்டு கழுதைய கைய புடிச்சு இழுத்துட்டு போறத விட்டுட்டு? இனிமே எனக்கு இதுதான் வீடு, நீரி என்னை இழுத்துட்டு போக நினைச்சீங்க, என்ன போனமாதான் பாப்பீங்க. என்னையா எழுத்து பேசுற உன்னே? அண்ணா அண்ணா அண்ணா, உங்க உதரத்துல பிறந்தது ஒரு மாதிரியா வேற போது, ரெண்டு நாள தன்னால வரும்ண்ண. வாங்க அட வாங்கண்ண. அண்ணா அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. சாப்பிடு மணி அரசு. எனக்கு சாப்பிட பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இளைஞ்சி என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஆனா இடையில இவங்க யாரு? ஜாதி மதம்னு சொல்லி எங்களை பிரிச்சு வைக்கிறதுக்கு. மனசும் மனசும் சேர்ந்துருச்சுன்னா மதம் போயிடும், ஜாதி போயிடும். இதெல்லாம் போயிருச்சுன்னா இதை சொல்லி பொழப்பு நடத்துறவங்களுடைய பொழப்பு போயிடுமே. அதனாலதான் நம்மள மாதிரி உள்ளவங்களை பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறாங்க. இலக்கியத்திலயும் சினிமாவிலயும் காதல்னா கை கொட்டி சந்தோஷப்படுற இந்த சமுதாயம், அவன் வீட்டுல காதல்னா மட்டும் எட்ரா அருவாள வெற்ற அவங்களங்கிறான். அதுக்கு அந்த ஆண்டவனும் தொண போறான். என்ன சொல்ற நீ? எங்களையாவது இந்த கீழ்த்தனமான மனுஷங்க பிரிச்சு தண்டனை கொடுத்துட்டாங்க, ஆனா உங்களுக்கு அந்த ஆண்டவனே தண்டனை கொடுத்துட்டான். காதலிக்கிறவங்க கடவுளையும் புரிஞ்சுக்க முடியல, கேவலம் மனுஷங்களையும் புரிஞ்சுக்க முடியல.
பத்து வரலாம் இழுச்சு வாயனுக்கு 20 வரலான கதையா போச்சு. ஏப்பா சாமி கண்ணு, நான் ஒரு வேலை சொல்லுவேன், நீ செய்வியாப்பா. மாமனின் சொல் கேளாத மைத்திரன் உண்டா மாமா அவர்களே? நம்ம புள்ள இருக்க கேட, இந்த பார் இந்த கமலை கொண்டு வச்சு ஒரு 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வா. மாமா 1000 ரூபாய்க்கு நமக்கு அப்படி என்ன மாமா கஷ்டம் வந்துருச்சு? நீ ஒருத்த இருக்கிறத மறந்துட்டியாப்பா. நீ என்ன மாமா சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுற, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, உனக்கு மீன் வாங்கணும், முட்டை வாங்கணும், கோழி வாங்கணும், இதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்ல? இந்தா மாமா சொல்றது வாசம் தான். சரி மாமா, மாமா இதெல்லாம் இருக்கட்டும் மாமா, இதெல்லாம் வந்து மாமா 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 எல்லாம் தின்னுப்படாத மாமோய். போனவன் அப்படியே போனவன் தாண்டா. இனி பார், 4 தலையை பிடிச்சு வாங்கின காசு இப்படி எல்லாம் போகுது. நல்ல அனுபவிடா மாமா, நல்ல மாமா. சரி மாமா, வர மாமா. இந்த நாள மாமா வீட்டுல இருந்தேன், மாமியார் வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இரு. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, பாருங்க 10 பைசாக்கு வக்கில்லாத பையன் பெட்டி கடையை விலைக்கு வாங்கி வச்சு உட்கார்ந்துருக்கான். அரசு பண்ணுங்க. ஐயோ மாமா, என்ன மாமா இது? மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கடா, போடா போ மகனே போ. சார் டீச்சரோட நகையை காணாம போச்சே, அதை இவன் தான் திருடி இருப்பான். கடைசி வீட்டு கிழவியுடைய லோலா காணாம போச்சே, அதை இவன் தான் திருடி இருப்பான். மிரட்டுற மாதிரி மிரட்டி சாத்துற மாதிரி சாத்துறீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவா. கூட்டிட்டு போடா. அப்பா இன்னைக்குதான் நிம்மதியா வீட்டுக்கு போக போறேன். மிஸ்டர் தாமரை செல்வன், இந்த வழக்கு சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? ஐயா, இந்த கேஸ் விஷயமா ஒரு முக்கியமான சாட்சி வந்திருக்காங்க, அவங்களை நீங்க விசாரிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பெர்மிஷன் கிராண்டட். பொன்னாத்தால் பொன்னாத்தால் பொன்னாத்தால். கடவுள் சாட்சியாக, கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேர் என்னமா? பொன்னாத்தாள். உங்களோட கணவர் பேர்? நாச்சமுத்து கவுண்டு. அதோ அங்க நிக்கிறாரு, அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் பெத்து வளர்த்த மகன், எனக்கு தெரியாமலே இருக்கும். அப்புறம் என்ன பரிசுல பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்? அது வந்து சாமி, எம்புட வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த சீமையில என் ஜாதி பசங்க உத்தரவு இல்லீங்களே. ஆமாமா, நீதான் துறக்கிட்ட அலுங்காப்புல 100 ஏக்கரை புடுங்கிட்டியே. சாமி நான் அங்க புடுங்கினேன், உங்களுக்கே தெரியும். துறைதான் வச்சுக்க வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாரே. அதனாலதான் நீ பெரிய மனுஷன் ஆயிட்ட. அப்புறம் என்ன, உன் பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டியதானே? எங்கேயாவது மாப்பிள்ள பாத்திருக்கீங்களா? ஆமா. யாருங்க? நான் தான். ஐயோ ஏண்டா, உன் பொண்ணை கட்டிக்க எனக்கு தகுதி இல்லையா? சாமி என் சாதி என்ன, உங்க சாதி என்னங்க? ஜாதி என்னடா ஜாதி, எனக்கு ஒரே பொண்ணு, அவளும் கல்யாணம் பண்ணிட்டு புருஷனோட போயிட்டா. நான் ஒண்டி கேட்டேன், அதான் உன் பொண்ணை கேட்டேன். இந்த வயசுல எனக்கும் ஒரு ஆதரவா இருக்கும், உனக்கும் சோம குறைஞ்ச மாதிரி இருக்கும். சாமி கொஞ்சம் யோசிக்கணுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்க? இல்லைங்க, என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுங்க. யார் அவன் பைத்தக்கார பைய? இதுல பொண்டாட்டிக்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? என்ன தெரிந்தாலும் பொண்ணை பெற்றவ அவ,
அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டா நல்லா இருக்குங்கற. சரி, கேட்டுட்டு நல்ல பதிலா சொல்லு. சரி சாமி, நான் வரணுங்க. என்னங்க சாமி, அந்த சாதியில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு? மணியக்காரன் குடுமி சும்மா ஆடாது. இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் அதிகமான சொத்து அவனுக்கு தான் இருக்கு. அவனுக்கு ஆம்பளை வாரிசு இல்ல, பொன்னாத்தாவ கட்டிக்கிட்டா சொத்து பூரா எனக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்ல, பொன்னாத்தா மாதிரி ஒரு அழகானவ இந்த சீமையிலே இல்ல. பெரிய மனுஷன் பொண்ண கேக்குறாரு, சரின்னு சொல்ல வேண்டியதானே, இதுக்கு போய் என்ன கேக்கணுங்களா? அது இல்ல, ரெண்டாம் கல்யாணம். மணியக்காருக்கும் வயசாயி போச்சு, அதான் யோசனை பண்றேன். அட சும்மா இருங்க, ஆளு வாட்ட சாட்டமா மைனர் மாதிரி தானே இருக்காரு. வயசு என்ன வயசு, நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தா நம்ம சாதியே மாறி மணியக்கார ஆத்த ஆயிடுவா. என்ன, நான் சொல்றது சரிதானுங்களே? உங்க அப்பன் பண்ண வேலையை பாத்தியா? சாக போற காலத்துல இந்த வயசுல அவன் கல்யாணம் கேக்குதா? ஏன் இப்படி தாம் தூம்னு குதிக்கிறீங்க? வயசான காலத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஊர் ஊருக்கு ஒப்பாட்டி வச்சுக்குவாங்க. எங்க அப்பா கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டாரு. அப்பனுக்கு வக்காலத்தா? உன்ன கல்யாணம் கட்டிக்கிட்டதே உங்க அப்பனுடைய சொத்துக்கு தாண்டி. வாரிசு இரிசுன்னு ஏதாவது வந்துச்சு, உங்க அப்பனு இருக்க மாட்டான், அந்த வாரிசு இருக்காது. உங்க அப்பன்ட்ட சொல்லி வை. ஐயா, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குங்க. ஐயா, பெரிய மணிக்காரருக்கு மகன் பிறந்திருக்காங்க. மகனா? ஆமாங்க. எம்எம் பிறந்திருக்கண்டா. மகனை வளர்த்து இந்த ஆளுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும்னு அரச பாலத்துக்கு என் மகனை அமுச்சு வச்சேன். மதுரை வீரன் நில சம்பந்தமா அந்த பத்திரத்தை பார்த்து எனக்கு நல்ல முடிவு சொல்லணும்னு வேண்டிக்கிறேன். இந்த சாட்சியை விசாரித்தேன் பேரில் சந்தேகத்துக்கிடமின்றி மதுரை வீரன் கோவிலும் அதை சுற்றியுள்ள 100 ஏக்கர் நிலமும் பொன்னாத்தாளுக்கும் அவருடைய ஒரே வாரிசான தாமரை செல்வனுக்கும் சொந்தம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மேலும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அரசம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பெரிய மணியக்காரரான நாச்சிமுத்து கவுண்டரையும் அவருடைய 2வது மனைவியான பொன்னாத்தாளின் தகப்பனார் பாட்டப்பனையும் சந்தேகத்துக்கிடமின்றி கொலை செய்தவர் சின்னமணியக்காரரான சுப்பராய கவுண்டர் என்பது தெள்ள தெளிவாகிறது. எனவே சுப்பராய கவுண்டரை கைது செய்து விசாரணை நடத்தும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. 30 வருஷத்துக்கு முன்னால இவர் மாமனாரை இவரே கொன்னாரே, ஏன்? எல்லாம் நம்ம சாதி சனத்துக்காக தான். வயசான காலத்துல ஒரு ஈன சாதி பையன் மகனை கல்யாணம் பண்ணி நம்ம கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சான். அதுக்கு அவமான சின்னமா ஒரு வாரிசும் பிறந்துச்சு. அந்த வாரிசு வளர்ந்து பெரிய ஆளாச்சுன்னா அது எந்த சாதி பேரை சொல்லும்? அது எந்த வயித்துல பிறந்தது? அதையும் கொல்லத்தான் நினைச்சேன், ஆனா அது தப்பிச்சு இன்னைக்கு நமக்கெல்லாம் யமனா வந்து நிக்குது. இப்ப மட்டும் என்ன வாழுது, கோர்ட்டு தீர்ப்பு அவன் பக்கம் சாதகம் ஆயிடுச்சு. அவன் இப்ப ஊருக்குள்ள வரப்போறான், நம்ம எல்லாம் ஊரை விட்டு துரத்த போறான் பாருங்க. அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரவே கூடாது. அப்படின்னா என்னதான் முடிவெடுக்கலாங்கிறீங்க?
ஐயா முடிவெடுத்து அதை செஞ்சிருவீங்களா? அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கிறோம். அவனுக்கு கழுத்துல நம்ம வீச்சருவா இறங்கணும். இந்த ஊருக்குள்ள அவனுக்கு சாதி பேரை சொல்றதுக்கு ஒரு ஈ எறும்பு கூட இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? உங்க அப்பனையே கொலை செஞ்ச ஒரு கொலகாரம் கூட இத்தனை வருஷமா நீ குடும்பம் நடத்திட்டு இருக்கே, உன் மனசு என்ன கல்லா? என்னைக்கு தாத்தாவ கொன்னானோ அன்னைக்கே உன் புருஷனை நீ விஷம் வச்சு கொன்னிருந்தா. அப்ப நீ பொம்பள. ஆமாண்டி, நான் பொண்ணா பிறந்ததுனாலதான் எதுவுமே பேச முடியல. இந்த மண்ணுல பிறந்த எல்லா பொண்ணுங்களுக்கும் இத ஒண்ணு கழுத்துல கட்டி நம்மள எல்லாம் பேச முடியாம பண்ணிடுறாங்க. இத்தனை வருஷத்துல உங்க அப்பனோட நான் பேசி சிரிச்சு நீ பாத்திருக்கே, அது உன் தலைவிதி. நீ இருக்கிற ஆனா இந்த நரகத்துல இனி நான் இருக்க முடியாது. நான் போறேன். எங்கடி போற? தாமரை கிட்ட போறேன். வா போலாம். வாசப்படிய தாழ்நாய் இவர் காலை வெட்ட சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. இனிமே எந்த சக்தியாலும் எங்களை தடுக்க முடியாது. தானே தன்னை தந்தாதானே, ஏ தானன்ன தன்னை தந்தாதானே, தந்தானே தானன் நன்னி, தானே தந்தே நானன் நன்னி. முப்பது வருஷத்துக்கு அப்புறம் உங்க மண்ணுக்கு வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மதுரை வீரன் அருள்தாம்மா. இந்த மதுரை வீரன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாம்மா. பூசாரி மகனை வெட்டுங்கடா. நில்லுங்கடா, நில்லுங்கடா. எதுக்குடா அவனை வெட்டணும் சொல்றீங்க? மாட பசங்களா, எங்க அம்மா இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்ச இந்த நாள்ல இருந்து இந்த ஊர்ல தாழ்ந்தவனும் இல்ல வசந்தவனும் இல்ல, எல்லாரும் சமம்னு கொண்டாடுவோம். அந்த பொண்ணு காலத்துல அவன தாலி கட்ட சொல்லுவான்டா. வாப்பா மணியரசு, இருட்டத்துக்குள்ள தாலியை கட்ட சொல்லுவோம். வாப்பா வா சீக்கிரம். Thank you.
சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்க என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அன்று சொன்னார். இனி மனிதர்களை மனிதர்கள் திருத்த முடியாது. திரும்ப திரும்ப சொல்லப்பட்டாலும் மனித நேயத்தை மனிதர்கள் ஒருபோதும் உணர்வதில்லை. மனிதன் காணாமல் போய்விட்டது. ஆகவே மனிதர்களால் திருத்த முடியாத மனிதர்களை இயற்கை மட்டுமே திருத்தும். இப்படி புயலாய், பூகம்பமாய், எரிமலையாய், அணு ஆயுத போர்களாய் வந்து சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம் என்ற புதிய உலகை சிருஷ்டிக்க இதோ இந்த மணியரசும் இளஞ்சியும் புறப்பட்டு விட்டார்கள்.